நாம் இணைவது காவிரி நியூஸின் சரி 14 நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திசை காட்டி இது மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க டாக்டர் வினோத் குமார், இஸ் அ டைரக்டர் ஆஃப் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன். வெல்கம் சார். இந்த கோர்ஸ் ஏவியேஷன் அப்படின்ற அந்த கோர்ஸ் வந்து பொதுவாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். பட் அதில் போயிட்டு ஒரு ஷைன் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பசங்க வந்து அது வந்து ட்ரீம் அப்படின்ற லெவல்லையே வந்து அது அப்படியே வந்து போயிடும் அந்த கனவு. ஸோ இது வந்து டுவெல்த்து முடித்தோடனே ஏரோநாட்டிக்கல் போகணும், இல்லை நான் வந்து இந்த சைடில் தான் இதை தான் நான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும், என்னோடய கேரியராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும், இதுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன வேணும், அதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது ஒரு 2010 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 10 இயர்ஸ் பேக், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ்ன்ற கோர்ஸ் வந்து நல்லா ஒரு பூமிங் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து இந்தியன் செக்டார் பொறுத்த வரைக்கும் எனி இன்ஜினியரிங் யூ டூ இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ரிசர்ச். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிசர்ச் தான். ஸோ இப்போ டிசைனிங் வெளிநாட்டில் பண்ணி, ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர் வெளிநாட்டில் பண்ணிட்டு அதை வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் வந்து ஃப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எந்த ஏர்க்ராஃப்ட் டிசைனிங் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ வே. தட்ஸ் வாட் ஐ சேட், இந்தியன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ஸ் ஆர் ஜஸ்ட் அ ரிசர்ச். மேபி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரை அவங்க ஒரு யூஎஸ்ல போயிங் கம்பெனி நிறுவனம் கொண்ட யூஎஸ்ல போயிட்டு பண்ணாலோ, இல்லை ஒரு பிரான்ஸ் டூலர்ஸ்ல போயிட்டு இந்த இன்ஜினியரிங்கை பண்ணாலோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் வந்து அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயனளிக்காது. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமானது காரணமே பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி இன் இந்தியா. அந்த சிலபஸ்க்கும் அங்கே இங்கே இருக்கிற கேரியர் ஜாப் இருக்குது, சம்மந்தம் இருக்குது, ஆனால் சின்ன ஏர்க்ராஃப்ட் தான் அவங்க பண்ணுறாங்க. அதாவது அதில் வந்து செஸ்னா 172 152, டர்போஜெட், டர்போ ப்ராப், அந்த மாதிரி சின்ன ஏர்க்ராஃப்ட் இதை பண்ணுறது வந்து பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து அவங்களோட ஃபெசிலிட்டேட் பண்ண முடியல. ஸோ பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டோட டிசைனிங் நம்ம பண்ணி அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஏரோ பார்க் இருக்குது, அங்கே வந்து நம்மளுடைய ஏர்பஸ் 320 பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டை வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணதை கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, சீட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறாங்கண்டி நம்ம தட்ஸ் வாட் ஐ சே, நம்ம வந்து ரிசர்ச்சில் தான் இறங்கியிருக்கமே கண்டி எக்ஸாக்ட் மேனுஃபேக்சரிங் ஏரோநாட்டிக்கல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கு. ரெண்டாவது டிராபேக்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருடைய மைண்ட் செட் வந்து ஏவியேஷன் ஏர்போர்ட்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் நோவேர் ரிலேட்டட் ஃபார் த ஏர்போர்ட் ஜாப்ஸ். ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அரசாங்க கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குற லைசன்ஸ்டு கோர்ஸ் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எப்போ உணர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் படித்து முடிச்சிட்ட பிறகு தான் அதை உணர்றாங்க. அப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவங்களும் வந்து ஒரு 12th வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோர் பண்ணி அந்த குரூப் எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம், சீட் கிடைக்கிறது அப்படின்னலாம் ஒரு பார்வைகள் தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோர்ஸ் படித்தாக்கா அப்போ அவங்களுக்கான அந்த கரியர் ஃப்யூச்சர் வந்து என்ன? இல்லை அதுதான் வந்து இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் தன்னுடைய சீட்டை வந்து ரீசப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும். ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன, அதெல்லாம் உள்ள போய் படிச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவா? இல்ல, இப்போ ஒரு ஆர்வத்துல அவங்க போறாங்க, ஐயோ போன வருஷம் படிச்சவங்களுக்கு இவங்களுக்கு வேலை இல்ல அந்த வேலை இல்லன்னு சொல்லும் போது அந்த சீட்டை வந்து ரீசப்மிட் பண்ணிடுறாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்ப போற ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ பார்த்து they are changing a mindset, அவங்களோட மனநிலை மாறுது. கண்டிப்பா. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அஃபிலியேட்டட் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் அஃபிலியேட்டட் அண்டர் சர்டன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ், ஏரோநாட்டிக் இன்ஜினியர் காலேஜஸ் போதுமான அளவுக்கான ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியாத காரணத்தினால் ஒரே காலேஜுக்கு சீட்டை வந்து கொடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அவன் சேர்ந்த காலேஜ் வேற, ஆனால் அவன் படிக்கிற காலேஜ் வேற. ஸோ ஏன் காரணம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பொதுவாகவே இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். ஸோ அந்த அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆரம்பிச்சிருக்க கல்லூரி நிறுவனம் வந்து ஒரு தென் அண்ட் தேர் டே ஹவ் டு டூ த ரிசர்ச்,
ஹவு ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பீன் கிரியேட்டட், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்குது, இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ நாள் வெயிட்டேஜ் இருக்கும். மோஸ்ட்லி இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டூயிங் அ கரிக்குலம் விச் இஸ் சேச்சுரேட்டட் ஃப்ரம் த ஓவர்சீஸ் கண்ட்ரி. ஓகே, ஸோ அந்த சேச்சுரேட்டட் ப்ரோக்ராம் எடுத்து நம்ம பண்ணும்போது வி வில் ஆல்சோ ரீச் த சேச்சுரேட்டட் பாயிண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதன்முறையாக சேச்சுரேட் ஆன ஒரு கோர்ஸ்னு சொல்ல போனால் அது ஏரோநாட்டிக் இன்ஜினியர் தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுக்கும் ஏவியேஷனுக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? ஏர்போர்ட் ஜாப்ஸுக்கும் அந்த ஏவியேஷனுக்கும் ஏரோநாட்டிக் சம்பந்தமே கிடையாது. தே ஒன்லி டிசைன் த ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் இப்படி வரைஞ்சி இப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி இதுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் பண்ணுறது கொடுத்து அவங்க பண்ணக்கூடிய கான்செப்ட். ஆனால் அவங்க அதை மைண்டில் வைக்காம அவங்க ஏர்போர்ட் ஜாப்குள்ளே போய் பண்ணும்பொழுது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏவியேஷன் பொழுது கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து அது ஃப்ளைட் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ளைட் பிளான் பண்ணுறது, ரேடியோ ஆப்ரேஷன் பண்ணுறது, டிக்கெட்டிங் பண்ணுறது, டூரிசம் இது, ஸோ இந்த மாதிரி ரேம் ஃபெசிலிட்டி, வெயிட் அண்ட் பேலன்ஸ், லோட் அண்ட் ட்ரிம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸில் வராது. பிபிஏ ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன், டிப்ளமோன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கரிக்குலத்தில் தான் அந்த மாதிரி ஐ மீன் ஏவியேஷன் ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி இன்ஜினியர் டிகிரி இல்லாமல் நார்மல் டிகிரி தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கு. அது படிக்கிறது நார்மல் டிகிரியில் என்னென்ன, இப்போ நீங்கள் சிலது சொன்னீங்க ஃபுல்லுமே என்னென்ன பிரிவுகள்லாம் வருது? நார்மல் டிகிரி வந்து பிபிஏ ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன், இது வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இந்த பிபிஏக்கும் பிஎஸ்சி ஏவியேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிபிஏ டிப்ளமோக்கும் அப்ப என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, பிபிஏ ஏவியேஷன் வந்து இட்ஸ் a மேனேஜ்மென்ட் ஸ்டடிஸ். ஓகே, பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து இட்ஸ் a டெக்னிக்கல் ஸ்டடிஸ். சோ இப்போ நான் கேபின் க்ரூவா போனும், இல்ல நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸா போனும், நான் கிரவுண்ட் ஸ்டாஃபா போனும்னும் போது அவங்க வந்து பிபிஏ ஏவியேஷன் படிக்கிறது சாத்தியமான விஷயம். மோஸ்ட்லி பிளஸ் டூல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுக்காதவங்க, அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த பிபிஏ ஏவியேஷன் போலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ், ஹாஸ்பிடாலிட்டி ஓரியன்டட் ஜாப். அதே நீங்க பிஎஸ்சி ஏவியேஷன்ஸ் வந்து ரெகுலேஷன், ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ், ஃபிளைட் ஆபரேஷன், ரேடியோ ஆபரேஷன் அந்த மாதிரி டெக்னிக்கலா போறது, பைலட் ஈக்குவலான ஸ்டடிஸ். ஸோ மோஸ்ட்லி ஒரு சிபிஎல் ஹோல்டர் பைலட் வந்து இந்த மாதிரி பிஎஸ்சி ஏவியேஷன் கோர்ஸ் பண்ணாலும் நல்ல அட்வான்டேஜ். இல்ல டெக்னிக் பைலட் ஆகிறதுக்குமே வந்து இது வந்து அடிப்படை அப்படிங்கறீங்க, பிஎஸ்சி ஏவியேஷன். ஏன்னா அவங்க சிபிஎல்ஸ்ல வந்து அஞ்சு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணுவாங்க, அந்த அஞ்சு சப்ஜெக்டோட கரிக்குலமும் பிஎஸ்சி ஏவியேஷனோட கரிக்குலமும் போத் ஆர் சேம். Okay. So, அது ஆர்டர் அட்வான்டேஜா இருக்கும் சிபிஎல் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பைலட் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு பேசிக் டிகிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நாட் ஓன்லி பைலட், இப்ப நான் சொன்ன அந்த டிப்ளமோ ப்ரோக்ராம்ல ஃப்ளைட் டிஸ்பேச்சர், ஆர்டிஆர், கிரவுண்ட் ஹேண்ட்லிங், ரேடியோ ஆபரேட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கும். பிகாஸ் ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா டிகிரி கேட்கறாங்கன்றதுனால பிஎஸ்சி ஏவியேஷன் ஒரு த்ரீ இயர்ல பண்ணிட்டு போறது அட்வைசபிளா இருக்கும் சொல்ல வந்து. ஓகே, பட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து அந்த பைலட் இதுக்கு அவங்களோட இது என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அதுல? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் போது அதுல என்ன தொடர்பு கிடைக்கும் அவங்களுக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் படித்தாங்கன்னா அவங்க சின்ன ஏர்க்ராஃப்டை பற்றிலாம் படிச்சிருந்துருக்கலாம். அது வந்து ஸ்டில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அகெயின் அவன் சிபிஎல் எப்படி படிக்கிறாருன்றதை வச்சு தான் சொல்ல முடியுமே கண்டி, அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க, டிஜிசிஏ பொறுத்த வரைக்கும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் சிபிஎலுக்கும் என்ன சம்மந்தம்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருக்கே நான் சம்மந்தம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது டிஜிசிஏ அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சிபிஎல்ன்றது சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். ஓகே, பைலட்டுக்காக உள்ள தனியா ஒரு அந்த பைலட்டா எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைடீரியா வந்து அவங்க வந்து முதல் முக்கியத்துவம் வந்து பி மெக்கானிக்கல் தான் கொடுக்குறாங்க. ஓகே, சோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கணும். ஆ, பிஎஸ்சி ஏவியேஷன் அப்ப ஏரோநாட்டிக்கலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் நாட் பி ஹெல்ப்ஃபுல், இட்ஸ் ஸ்டில் டிபெண்ட்ஸ் அப்ஆன் தி இன்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, அவங்களோட இண்டிவிஜுவல் திறமையை பொறுத்து இருக்கீங்க. இது தவிர்த்து இப்போ வந்து பிபிஏ ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன் சொல்லிட்டீங்க, டிப்ளமோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில்? ஓகே, இப்போ அது முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பிபிஏ ஏவியேஷன் படிக்காம பி ஏரோநாட்டிக்கல் கஷ்டப்பட்டு படித்தாலும் அவன் டிப்ளமோ தான் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் தட் டிகிரி இஸ் நோவர் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் தெம். ஸோ பிபிஏ வந்து எளிய முறையில் ஈஸியாக படிச்சிடலாம், அது ஜஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுக்குற ஒரு டிகிரி தான். அதோட வந்து இவங்க டிப்ளமா பண்ணும் போது வேண்டிய அட்டன் இன்டர்வியூ, நீ ஏன் பிசிஏ படிச்சுட்டு ஏவியேஷன் வந்த, நீ ஏன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஏவியேஷன் வந்த அப்படி கேட்கிற ஒரு கேள்விகள் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால பிபிஏ படிச்சுட்டு பிபிஏ ஏவியேஷன் அதாவது பிபிஏ ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு நான் வந்தேன்னு சொன்னா நான் அப்பவே இருந்தே அதுக்கு உண்டான
அடித்தளம் போட்டு வந்தேன்னு அந்த கேண்டிடேட்டால சமாளிக்க முடியும். பிளஸ் கேண்டிடேட்டோ வில் பிகம் பேஷன் டுவார்ட்ஸ் த இண்டஸ்ட்ரி. ஓகே, எக்ஸ்ட்ரா நான் வந்து எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சுக்கலாம். அவங்களுக்கும் அதில் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த ஏவியேஷன் தான் போடும் அப்படின்னாக்கா டுவெல்த்தில் வந்து லெவன்த்து டுவெல்த்லேயே இப்போ வந்து குரூப்ஸ் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, டென்த்து முடிச்சுட்டு என்ன குரூப்ஸ் போனாக்கா சூஸ் பண்ணாக்கா அது போதுமானது இல்லை? இப்போ ஆக்சுவலாக வந்து இது இந்த கேள்வி வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் டூ இப்போ பைலட் போனோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் தெரியாமல் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டார்னா அவராலையும் பைலட்டுக்கு படிக்க முடியும். அவர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ நான் கேபின் க்ரூ ஆகணும்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆகணும்னா கேபின் க்ரூக்கு போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லை, எந்த குரூப் எடுத்தாலும் போகலாம். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முன்கூட்டியே எடுத்திருந்தாங்கன்னா டெக்னிக்கல் ஓரியன்ட் ப்ரோக்ராம் லைக் பைலட் ட்ரைனிங், ஃப்ளைட் ஆப்ரேஷன் ட்ரைனிங்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அகைன் அவங்க அந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இப்போ வந்து பிஎஸ்சி டெக்னிக்கல் இது இப்போ ஏவியேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த குரூப் வந்து அவசியமா? ஆமாம், அதுதான் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியருக்கு எப்படி சிபிஎல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, தவறி போய் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருப்பார், ஆனால் அவர் வந்து டிப்ளமோ இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் படியும் போது அவருக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுத்திருப்பார், ஆனால் பிஎஸ்சி எடுக்கும்போது அவர் இன்ட்ரெஸ்ட்டோட கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஏன்னா இந்தியாவில் டிஜிசியை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க. நீங்கள் எஃப்ஐஏ சிஏஏ எல்லாம் போய் பார்த்து சிஏ இது கனடியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி குரூப் கேன் டூ சிபிஎல் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி குரூப், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், எனி டிகிரி, பிஎஸ்சி பாட்னி, இந்த மாதிரி எந்த குரூப் படித்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏவியேஷன் நான் ஜாப் ஓரியன்டாக எனக்கு அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கே என்டர் ஆகும்போது டிப்ளமோ கோர்சஸ் ஏவியேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே பேசிக்காக அவங்க ஹெச்ஆர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிகிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓவர் குவாலிஃபைட் ஆகிறீங்க இஃப் யூ ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கவங்க அதாவது இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், முக்கியமாக அது நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி கொடுக்குறது கிடையாது. அவங்க வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு செக்யூரிட்டி பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அவங்க சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. என்னுடைய ஏர்லைன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, என் ஏர்லைன்ஸில் எத்தனை ஏர்க்ராஃப்ட் பறந்துட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதை கிரவுண்ட் ஸ்டாஃப் ட்ரைனர்ஸ் வந்து அதை டச் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் எவர் த கொஸ்டின் ஹஸ் பீன் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இந்த இன்டர்வியூ, வி ஆர் டிஸ்கசிங் இந்த இன்டர்வியூ ப்ரிபரேட்டரி கோர்ஸ், அதுவும் நம்ம ஒரு தனி கோர்ஸாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டிகிரி முடிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே ஆர் raw material, the only advantage is they got a education criteria. Eligibility criteria avoda education criteria vechirukranga. Other criteria of interpersonal skills vandu through the diploma course only they will be getting. Okay, ipo inda aviation courses ellame government colleges, private colleges nu irukke illaya, so endana alavukku students ku vandu placements kedakkuradhukku evlo colleges la irukka placements kedakkira maathiri? ஸோ பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் காலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல வந்தால் இல்லை, நிறைய காலேஜஸில் வந்து எங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் எந்த ஊர்லனாலும் எந்த காலேஜ்லனாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை வந்து ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்கிறதுனால நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, நிறைய இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் சர்வீஸ் அதிகமாக இருக்கிறதுனால, சென்னையில் வந்து ஃபேக்கல்டிஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் அமைஞ்சதுனால போதுமான கல்வியை வந்து சென்னை மெட்ரோ சிட்டியில் வந்து கொடுக்க முடியுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, ப்ளஸ் அங்கே இருக்க மாணவர்கள் அதை எவ்வாறு வந்து எடுத்துக்கிறாங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அது எங்கே படித்தாலும் இல்லைனா அவன் எப்படி படிக்கிறான்றது தான் அதில் விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாஸ் போகும்போது அதுக்குண்டான கல்வி ஏவியேஷனுக்கு உண்டான அப்டேட், இந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி இந்த ஏவியேஷன் கோர்சஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா காலேஜஸ்லையுமே இருக்குது. அப்போ எவ்ரி காலேஜஸ் இந்த கோர்ஸ், நாட் எவ்ரி காலேஜஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 டு 15 காலேஜஸ் தான் அதான் கேக்குறேன். ஏனா தமிழ்நாடு ஃபுல்லா நமக்கு எவ்ளோ டிஸ்ட்ரிக்ட், எவ்ளோ ஊரெல்லாம் இருக்கும்போது 10 டு 15 காலேஜுங்கும் போது ஸ்டூடண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணும்போது இட்ஸ் a பெர்சன்டேஜ் வைஸ் பாக்கும்போது கொஞ்சம் கம்மி தான் இல்லையா? ஆமா, அதுக்காக. சோ அது எல்லாம் இன்ஜினியர் நிறைய காலேஜஸ்ல பண்றாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ், அந்த டிப்ளமோ கோர்ஸ் தான் அந்த ஜாப் ஓரியன்டெட் கோர்ஸ். ஓகே, சோ டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிகிரி சம்பந்தப்பட்ட குவெஸ்டினோ, கெட்டிங் சர்டிபிகேட்ன்றது வேற, பிராக்டிகல் ஓரியன்டடா வந்து தெரிஞ்சிக்கிறது வேற. அதுக்கு நீங்க அந்த டிப்ளமோ கோர்ஸ் தான், அது வந்து சென்னை பேஸ்ல பண்ணும்போது அப்டேட்டட் knowledge they will be getting. ஓகே,
ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் செலவு பண்ணி இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர் இந்த டிப்ளமோ கோர்ஸ் மூலமா வெறும் ஒரு 95,000 ஃபீஸில் ஏர்போர்ட்டில் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒரு அரசாங்க சேலரி வந்து 22-25,000 அரசாங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு காலேஜால் கொடுக்கப்பட்ட கல்வி திட்டத்து மூலமா கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பை ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து கொடுக்குறாங்கன்னும் போது தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ த ரிசர்ச் சொல்ல வந்தேன். உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே கேம்பஸ் பண்றீங்களா? ஆன் கேம்பஸ் பண்றோம், ஆஃப் கேம்பஸ் பண்றோம். ஸோ நிறைய ஏர்லைன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாமளும் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஆர்வேஸ் அவங்க நிறுவனம் கால் பண்ணியிருந்தாங்க. மண்டே மார்னிங் 10:30 இன்டர்வியூ இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வெளி ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது அப்ளை பண்ணணும்னா டே கேன் அப்ளை ஃபார். ஓகே, இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஜாப் ஷூரிட்டி அப்படின்னு சொன்னீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சன் சொல்லு. ஸோ அது ஜாப் ஷூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இது இருக்குது. நம்மளால் வந்து இன்ஸ்டியூட்டால் என்ன காலேஜால் என்ன பண்ண முடியும்னா அவங்களுடைய அதுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து 99% வரைக்கும் நம்மளால் மோட்டிவேட் பண்ண முடியும். அரௌண்ட் 80% வரைக்கும் ஜாப் பிளேஸ்மெண்ட் வி கேன் கிரியேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நேர்களை, இன்றைய திசை காட்டி நிகழ்ச்சியில் ஏவியேஷன் கோர்ஸ் பற்றி நிறைய விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேரியர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரோட ஃப்யூச்சர் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கோர்சஸ் பற்றி நிறைய விளக்கங்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த திசை காட்டி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.